சுவாமி கொலை வழக்கு படம் சொல்லிட்டாங்க. அந்த படம் பேர் சொன்னால் என்னை கைது செய்வார்களாம், சென்சார் போர்டில் குத்துக்கிறாங்க. அந்த படம் பேர் சொல்லக்கூடாது. சுவாதி கொலை வழக்கு என்கிற படத்தின் இயக்குனர் சொல்லக்கூடாதுக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் நடந்த சொன்னேன், அது மாதிரி கேப்டன் ரெசிஷன் குத்துக்கிறாங்க. கேப்டன் கேப்டன் ரொம்ப சினிமா ரொம்ப நாசமாக இருக்குது கேப்டன். ஏதாவது ஒரு சின்ன பக்கத்தில் அண்ணன் இருக்காரு, கொஞ்சம் சேர்ந்து ஏதாவது பண்ணி சுதி சார் அது உங்கள் பாட்டில் எதுவும் எங்கள் பாட்டை கொஞ்சம் ஏன்னா சாப்பிட்றவோட வேலை இல்லை கேப்டன். ரொம்ப கஷ்டம், படமெல்லாம் பண்ணி கோடி கோடியாக விட்டாச்சு கேப்டன். இப்போ எனக்கு ரமேஸ்வரன் உளவுத்துறை தான் பேர், வேறு எதுவும் இல்லை. நாசம்னா நாசமாக இருக்கு. வட்டி தாளிச்சனுக்கு வச்சு செத்துட்டு இருக்கிறவங்க டைசன் கேப்டன் அவங்கள பார்க்குற மாதிரி எங்களையும் பாருங்க. கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கேட்டோம். அண்ணன் பக்கத்து செல்ல பண்ணியிருக்காரு, தற்கொலை படிக்கிற அளவில் இருக்கிற கேப்டன். சினிமாவில் இருக்கிறவங்க படத்தை பண்ணிட்டு நான் வந்து செல்ல பண்ணி எனக்கு தெரியும் எனக்கு என்னை பற்றி எல்லா வீடு வாசல் பொண்டாட்டி செயின் எல்லாத்தையும் வந்து நிற்கிறேன் நான் இன்றைக்கி. ஆக்சுவலாக கேப்டன் கொஞ்சம் நேரம் டைம் செல் பண்ணுங்க கேப்டன். இப்படி திரும்ப நான் பேச கேட்க மாட்டேன். சுதி சார் அன்னி நீ கொஞ்சம் கொண்டு டெய்லி ஒரு ஒன் ஹவர் அது ஹாஃப் அன் ஹவர் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஏன்னா சீனியர் நீங்கள் கூப்பிட்டா பேசுவா கேட்பாங்க. அண்ணன் செல்ல முடியும் பக்கத்துக்கிறாப்புல சினிமாக்காரன் அம்போன் விட்டுட்டீங்க, தயவு செய்து விடாதீங்க. நாங்களாம் வாழ முடியல, தெரத்துறாங்க எங்களை. தயவு செய்து வாழ்க்கை வேணும். ஒரு படத்தை பண்ணிட்டு நான் வந்து 6 மாசமாக சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் பேர் சொல்லிட்டேங்க. அந்த படம் பேர் சொன்னால் என்னை கைது செய்வார்களாம், சென்சார் போர்டில் கொடுத்துக்கிறாங்க. அந்த படம் பேர் சொல்லக்கூடாது. சுவாதி கொலை வழக்கு என்கிற படத்தின் இயக்குனர் சொல்லக்கூடாதுக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் நடந்த சொன்னேன், அது மாதிரி கேப்டன் ரெசிஷன் கொடுத்துக்கிறாங்க. கேப்டன் கொஞ்சம் தயவு செய்து ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க கேப்டன். ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன்.